தங்களுடைய நெருக்கத்தை பெரியக்கூடிய தொழுகை நம்முடைய இபாதத்துகளிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது தராஹினுடைய தொழுகை. பொதுவாக குரானை ஓதுகிறார் என்றால் குரானுடைய வசனத்தில் இப்படி வரும், ஒருவர் குரானை உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால் குர்ஆன் ஓதப்படுகிறது என்றால் நீங்கள் அதை செவிழ்த்தாழ்த்தி கேளுங்கள் என்பது குர்ஆனுடைய வசனம். அதை செவிழ்த்தாழ்த்தி கேளுங்கள் என்பது குர்ஆனுடைய வசனம். நம்மிலே பலர்கள் நினைக்கலாம் குர்ஆன் ஓதுவதுதான் இபாதத் என்பது. குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல இபாதத், குர்ஆன் ஒருவர் ஓதுகிறார் என்றால் அதை கேட்பதும் இபாதத். எத்தனையோ நிலைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்லி நாயகம் கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனை கேட்பதும் பெரிய இபாதத், உட்கார்ந்து குர்ஆனை கேட்பதே பெரிய இபாதத் என்றால் குர்ஆன் முழுக்க தராவியிலே ஓதப்படுகிறது. தொழுகையிலே நான் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இமாம் தொழுக வைக்கிறார், அது ஒரு இபாதத் தான். பின்னால் நாம் தொழுகிறோம், சூரா அல்ஹம்து சூரா ஓதுகிறோம், துணை சூரா ஓதுகிறோம், அதுவும் ஒரு இபாதத் தான். ஆனால் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லி தருகிறார்கள் என்றால் எல்லா ஹனஃபியாக்களுடைய தொழுகையும் அப்படித்தான். இமாம் ஓத ஆரம்பித்து விட்டார் என்றால் நாம் எதுவும் ஓதக்கூடாது. ஒரு சனாவும் கூட கிராத்துக்கு முன்னால் ஓதி முடித்து விட வேண்டும். இமாம் கிராத்தை ஆரம்பித்து விட்டால் வாய்மூடி கிராத்தை கேட்க வேண்டும். காரணம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவார்கள், இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமியு வன்ஸிது. அல்லாஹ் சொல்லிவிட்டார் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிழ்த்தாழ்த்தி அதை கேட்க மட்டும்தான் செய்ய வேண்டும், அதை ஓதக்கூட கூடாது. குர்ஆனை கேட்பது எவ்வளவு பெரிய இபாதத்தாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு நம்முடைய இமாம் அவர்கள் இப்படி அர்த்தம் கொடுப்பார்கள். எனவே தராஹினுடைய தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நம்மை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய தொழுகை. அதை நாம் உணர்ந்து தொழுக வேண்டும். எனக்கு தொழுதால் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்ற ஆதரவில் தொழுக வேண்டும். பொதுவாக ஏதோ தராவி தொழுக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள், இல்லை வீட்டில் சில பிள்ளைகள் அனுப்பி விடுகிறார்கள், இல்லை சில பிறகு பெரியவர்கள் எல்லாரும் தொழுகிறார்கள் நாமும் தொழுக வேண்டும் என்ற நிலைக்கெல்லாம் நாம் ஆகி தராவியினுடைய தொழுகைக்கு வந்தோம் என்றால் கண்டிப்பாக அதில் நன்மை இருக்காது. தராவியை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகள் தெளிவாக வருகிறது, மன் காம ரமலான ஈமானன் வஹதிசாவன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கத்திற்காக ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து வருகிறாரோ அவர் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். தெளிவான சஹீஹான ஹதீஸ், முன் சென்ற பாவங்களை மன்னித்து வருகிறான். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ஒமன் சாமகு வகாமகு ஈமானன் ஹதீஸாபன், யார் பகலில் நோன்பு வைத்து இரவில் வணக்கம் தராவியினுடைய தொழுகையை தொழுகிறார்களோ ஹரதமின் தம்பிஹி, அவருடைய பாவத்தை அல்லாஹ் வெளியாக்கி விடுகிறார். எப்படி தெரியுமா? கயோமின் வலதத்துகு உம்மு, அவர் தாயின் வயிற்றில் பிறந்த அன்றைய பாலகனை போல ஆகிவிடுகிறார். அவருக்கு சுவடம் கிடைக்குமா கிடைக்காதா? ஹதீஸினுடைய வார்த்தையில் இருந்து நமக்கு கிடைக்க பெறுவது ஒன்றுதான், தராவியின் மூலம் நான் சுவனத்தின் கதவை தட்டுகிறேன், தராவி எனக்கு சுவனத்தை கொடுக்கிறது. இமாம் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை நான் முழுமையாக அந்த தராவியிலே கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு சுவனத்தை கொடுக்க இருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் யாசின் சூராவில் வரும், நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறான், நாளை மறுமையுடைய தினத்திலே அவருடைய வாய்களுக்கு பூட்டு போடப்படும். அல்யௌம நக்ஸிமு அலா அஃவாஹிஹிம் வதுகல்லிமுனா அய்தீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கரங்கள் பேசும், கை பேசுமாம், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹ்விடத்திலே கால்கள் சாட்சி சொல்லுமா? கால்கள் என்ன சாட்சி சொல்லும்? கால்கள் சாட்சி சொல்லும். நாம் தீமையான பக்கம் நடந்திருந்தால் அந்த கால்கள் சொல்லும், வாழ்க்கை முழுக்க இவன் தீமையான பக்கமே நடந்திருந்தான், இவனுக்கு நீ சுவனத்தை கொடுக்காதே. கால்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகிரும். அந்த கால்கள் வலிக்க வலிக்க கஷ்டமாக ஆக அசராவினுடைய தொழுகையை நாம் நின்றிருந்தோம் என்றால் அந்த கால்கள் சாட்சி சொல்லும், யாலா பல நேரங்களில் இவனுக்கு நான் கடுகறுத்தேன், நான் வலித்தேன், நான் பெரிய சிரமம் கொடுத்தேன், ஆனாலும் கூட உன்னுடைய நெருக்கத்திற்காக அதை பெரிதாக பார்க்காமல் இவன் தொழுதான். இப்படி சாட்சி சொல்லும் குர்ஆன். கால்கள் சாட்சி சொல்லும், கைகள் பேசும் என்றால் என்ன பேசும்? நாம் செய்யக்கூடிய அமல்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் பேசும். இப்போ நாம் பார்க்கலாமே, அப்படி பேசும் பொழுது அல்லாஹ் நரகத்தை கொடுப்பானா? அப்படி நான் தொழுகும் பொழுது அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுக்காமல் இருப்பானா?
எனவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் அந்த தொழுகையை அதே போல நிறைவேற்றும் பொழுது ஒரு இன்பமாக நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக தராவினுடைய தொழுகை தொழுது கொண்டே இருக்கும் பொழுது, கிராத் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, இமாம் எப்பொழுது ருக்கு போவார் என்ற ஒரு சில ஊசலாட்டங்களை செய்தான் போடுவார். அப்பொழுது நாம் ஷைத்தானை விரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நினைக்க வேண்டும், படைத்தவனுக்காக நான் இருக்கிறேன், வேறு யாருக்கும் நிற்கவில்லை. எனது குழந்தைக்கு ரொம்ப முடியல, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்க போறேன், ஒரு சில மணி நேரங்கள் நிக்க வச்சுட்டாரு, அங்க நின்று கொண்டே இருக்கிறேன், எனக்கு காலு கடுக்கிறது தெரிகிறதா? என்னை பெற்றெடுத்த தந்தைக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டரை போய் பார்க்க போறேன், பல நேரம் மணி நேரங்கள் அங்கே நின்று கொண்டே இருக்கிறேன், அவரை பார்க்கவே முடியவில்லை, அப்பொழுது கால் வலிக்கிறது என்ற ஒரு நினைப்பாவது வருகிறதா? காரணம் தெரிகிறதே, என்னை உருவாக்கியவர் அவர், நான் என்னோட பிள்ளையை உருவாக்க இருக்கிறேன், எதுவும் தெரியவில்லை. அதுபோல படைத்தவருக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற அந்த உணர்ச்சியுடன் நான் நிற்போம் என்றால் அந்த வழி பெரிதாக தெரியாது. எப்பொழுதுமே ஒரு சின்ன வழி நமக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கட்டும், அதை விட ஒரு பெரிய இன்பம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. பொதுவாக அதுதானே நீதி. எனவேதான் சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணும் பொழுது மயக்க ஊசி போட்டு பண்ணவா, உங்களுடைய நினைப்பை மறக்கடித்து விட்டு பண்ணவா என்று ஒரு சில நேரங்களில் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்வார்களாம், எவ்வளவு பெரிய ஆபரேஷன் ஆலும் பரவாயில்ல, தொழுகையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய அந்த ஈமான் தக்குவா அல்லாவிடத்தில் பெரிய நெருக்கத்தை கொடுத்தது. அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் நம் தராவிகனுடைய தொழுகையை சொல்லும் பொழுது ஒரு இன்பமாக, வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை குர்ஆன் ஓதி நாம் கேட்கிறோம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், வேறு யாருக்கும் ஒரு பாக்கியம் அப்படி கொடுக்கவில்லை, ஒரு சில சென்ற ரமலானில் அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காமல் போய்விட்டான், வரக்கூடிய ரமலானில் அப்படி அல்லாஹ் செய்துவிடக் கூடாது என்ற நினைப்புகளை எல்லாம் நாம் முன்வைத்து அந்த தராவினுடைய தொழுகையை சொல்ல வேண்டும். எந்த கட்டத்திலும் தராவினுடைய தொழுகையில் நாம் சடைவடைந்து விடவே கூடாது, இதுதான் நோக்கம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு எல்லா பள்ளிகளிலும் இந்த குர்ஆன் பெரும்பாலும் ஓதப்படுகிறது, முழு குர்ஆன். ஆனால் சட்ட மார்க்க அறிஞர்களை எப்படி சொல்லித் தருகிறார்கள் என்றால், முகத்ததியாக பின்னால் சொல்லக்கூடியவர்களுக்கு சடைவடையவில்லை என்றால் குர்ஆன் முழுக்க ஓத வேண்டும், அவர்கள் சடைவடைந்து விட்டால் குர்ஆன் முழுக்கவெல்லாம் ஓத வேண்டாம், ஒரு சில சின்ன சூராக்களை ஓதி முடித்து விடலாம் என்ற அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே நமது தராவியினுடைய தொழுகை நமக்கு இன்பமாக இருந்தால்தான் அந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கவிருக்கிறார். எனவே அந்த தொழுகையை நாம் இன்பமாக தொழுக வேண்டும். ஒரு சில தினங்களில் நாம் கலந்து கொள்வோம், ஒரு அஞ்சு நோன்பு வரையும் தொடர ஒரு கூட்டமாக இருக்கும், ஒரு பத்து நோன்பு கழிஞ்சிருச்சுன்னா கூட்டம் கம்மியாயிரும். அது மாதிரியான ஒரு நிலைகள் இல்லாமல் 30 நோன்புகளும் 30 தராவியும் 29 தராவியும் சரியாக அல்லாவிடத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக.